தமிழக காங்கிரஸ் தலைவர் மரியாதைக்குரிய திருநாவுக்கரசு அவர்கள். பேரன்பிற்குரிய அருமை சகோதரர் இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்களே, சூப்பர் ஸ்டார் அன்பிற்குரிய சகோதரர் ரஜினிகாந்த் அவர்களே, மக்கள் நாயகன் அருமை சகோதரர் கமல்ஹாசன் அவர்களே, ஏழாவது முறையாக அநேகமாக இந்தியாவில் வேறு யாரும் இல்லை என்று நினைக்கிறேன், சிறந்த பாடல்களுக்காக விருது பெற்று தமிழுக்கு பெருமை சேர்த்திருக்கிற கவியரசு சகோதரர் வைரமுத்து அவர்களே, அன்றைக்குரிய இயக்குனர் பெருமக்களே, தயாரிப்பாளர்களே, திரையுலக நட்சத்திரங்களே, பல்வேறு தொழில்நுட்ப கலைஞர்களே, சிறப்பு விருந்தினர்களாக வருகின்றிருக்கிற அன்றைக்குரிய நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்றைக்குரிய சகோதரர் பாரதி ராஜா அவர்கள் ஒரு சின்னம் சிறிய கிராமத்திலே இருந்து கரிசல் காட்டிலே இருந்து கிளம்பி வந்து இன்றைக்கு உலகளாவிய புகழ்மிக்க புகழ்பெற்ற ஒரு சிறந்த இயக்குனராக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பட்டறையிலே இருந்து அவருடைய படைப்பு தளத்திலே இருந்து பல இயக்குனர்கள் கலைஞர்கள் பல தொழில்நுட்ப முன்னோடிகள் இன்றைக்கு தமிழ் திரையுலகத்தில் பல்வேறு இடங்களிலேயும் இருந்து ஆக்கிரமித்து புகழ்கொடி நாட்டி சிறப்போடு புகழோடு நிலைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். சகோதரர் பாரதிராஜா அவர்களை ஏறக்குறைய 35-40 ஆண்டுகளாக புரட்சித்த எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்தில் இருந்து அறிவேன். பிரச்சனை எம்ஜிஆராலே கூட நேசிக்கப்பட்ட மனிதர் அவர். அவருக்கு அவருடைய படத்திற்கு விருது கொடுத்தே ஆக வேண்டும் என்று பிடிவாதமாக கலைவாணர் அப்போது அரங்கத்திலே ஒரு விழா நடத்தி அவரை கௌரவித்தார் அன்றைய முதலமைச்சர் பிரச்சனை எம்ஜிஆர். அதுபோல அருமையான டாக்டர் கலைஞர் ஏன் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா, இந்த மூணு பேருமே திரையுலகத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள், அரசியல் உலகத்திலே புகழ்கொடி நாட்டியவர்கள், அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமாக திகழ்ந்தவர் அருமைச்சுவர் பாரதிராஜா அவர்கள். அவர் மிகச்சிறந்த இயக்குனர், மிகச்சிறந்த தயாரிப்பாளர். இப்போது மிகச்சிறந்த நடிகராகவும் அவர் பல்வேறு திரைப்படங்களிலே நடித்து வந்து கொண்டிருக்கிறார். ஓம் ஒரு படம் பார்த்தோம், மிக சிறப்பாக செய்கிறார். மிக சிறப்பாக சிறந்த நடிகராகவும் புகழ் பெற்று வருகிறார். இந்த பாரதி ராஜா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சினிமா இப்போது தொடங்கப்படுகிறது. அதில் எல்லா தமிழ்நாட்டினுடைய ஏன் இந்தியா இந்தியானே சொல்லலாம், கமல்ஹாசன் அவர்கள், ரஜினி சார் அவர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டிலே சிறந்த கலைஞர்கள் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே சிறந்த கலைஞர்களிலே முதன்மை வரிசையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் தான். இவர்கள் முன்னாலே அநேகமாக பாடுற காரணத்தினால தான் இறைவணக்கம் பாடிய சகோதரி கூட கொஞ்சம் திணறினார். இவங்கெல்லாம் இருந்தா பேச வர எல்லாருக்குமே திணறதான் செய்யும். பேசுறதுங்கிறது சகோதரர் தொடங்குகிற இந்த இன்ஸ்டிடியூட் வந்து இப்போது இன்ஸ்டிடியூட்டாக இது தொடங்கப்படுகிறது. நியூயார்க்ல நியூயார்க் பிலிம் அகாடமி என்று இருக்கிறது, அதுல பல பேர் போய் படிச்சுட்டு வர்றாங்க. அதனுடைய பிரான்சஸ் எல்லாம் வந்து பம்பாயில இருக்கு, துபாயில் இருக்குது, இந்த மாதிரி பல்வேறு இடங்களிலே அந்த ஃபில்ம் அகாடமியினுடைய நியூயார்க் ஃபில்ம் அகாடமியினுடைய கிளைகள் இருக்கின்றன. என்னுடைய வாழ்த்து அல்லது விருப்பம் நம்முடைய சகோதரர் பாரதி ராஜா அவர்கள் தொடங்குகிற இந்த பாரதி ராஜா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சினிமா, பாரதி ராஜா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட்டுக்கு பிறந்தா இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியாக எதிர்காலத்திலே வளர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். உங்கள் எல்லோருக்கும் தனித்தனியே என்னுடைய அன்பும் மரியாதைகளும்.
இந்த பயிற்சி நிலையம் அமைய காரணமாக முக்கியமான தூணாக இருக்கிற திரு பாரதிராஜா அவர்கள். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்பதை விட நான் நன்றி தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இன்று திரையுலகம் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு அடிமுதற் காரணம் இதற்கு முறையான ஒரு பயிற்சியோ கல்வி இல்லை என்பதுதான். அந்த குறை தீரும் என்று நான் நம்புகின்றேன். அரங்கத்தில் நடைபெற்றிருக்கிற இந்த தமிழ் சினிமாவை பசுமையான வெளிக்கு கொண்டு சென்று ஒரு பெரிய மாற்றத்தை, தமிழ் சினிமாவுக்கான ஒரு மாயையை, இரும்பு திரையை உடைத்தெறிந்து ஒரு வழிகாட்டிய பாரதிராஜா அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை அறிவாக்கி அறிவை புத்தகமாக்கி வருங்கால சந்ததியினரோடு பகிர்ந்து கொள்ள இந்த நிலையத்தை அமைத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். முறையான கல்வியும் முறையான ஒரு பயிற்சியும் தருகின்ற மனோதைரியமும் மனத்தெளிவும் இறையும் கொடுக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு காலத்தில் இப்பவும் கூட ஒருத்தர் வந்து நடிக்கணும்னு அவருக்குள்ள ஆசை வருதுன்னா, அந்த காலத்தில் வந்து MGR சிவாஜி சார் படம்லாம் பார்த்துருக்கோம். அது பார்த்தா தான் அது வரும். அதுக்கடுத்த ஸ்டேஜ் ரஜினி சார், கமல் சார் படங்கள் பார்த்தா அந்த ஆசை வரும், நம்மள நடிக்கணும், நடிப்பு போகணுன்ட்டு. அப்புறம் இப்போ அஜித் விஜய் அந்த மாதிரி, அந்த காலத்தில் டெக்னீஷியன் ஆகணும், ஒரு டைரக்டர் ஆகணும்னா ஸ்ரீதர் சார், பாலச்சந்தர் சார் படங்கள், அப்புறம் பாரதி ராஜா சார் படங்கள், இவங்க படங்களில் பார்த்தோம்னா நம்மளும் ஒரு டெக்னீஷியன் ஆகணும், நம்மளும் ஒரு டைரக்டர் ஆகணும், உலக அந்த சினிமா உலகத்துக்குள்ளே போகணும்னு ஒரு ஆசை வரும். அப்படி பல பேருக்கு ஆசை வந்து தான் இன்றைக்கி சினிமா உலகத்தில் இருக்காங்க. அவருடைய அசிஸ்டன்ஸும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒரு வகையில் ஒரு ஆசை வந்து தான் நானும் உள்ளே வந்தேன். அவருடைய படங்கள்லாம் வந்து அன்னைக்கு நமக்கு பாடங்களாக இருந்தது. இன்னைக்கு அவரே அந்த பாடங்களை வந்து நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்காரு. அவர் மேற்பார்வையில் சொல்லிக் கொடுக்க வந்திருக்காரு. இன்கேஸ் அவரே கிளாஸ் எடுத்தால் மறுபடியும் நான் கற்றுக்கணும்னு கூட ஆசை. ஏன்னா அவர் வந்து ஒரு எப்படிப்பட்ட நடிகர்ன்றது, அப்போவே அந்த கல்லூரில் இருந்த ஒரு படத்தில், அப்புறம் அந்த டெக்னீஷியனெல்லாம் எப்படி இருக்காருன்னு, நான் வந்து சின்ன வயசில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஒரு எடிட்டிங் ரூமில் போய் பார்த்த ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்குது. அது எடிட்டர் பாஸ்கர் உட்காந்துருக்காரு, இவர் பக்கத்தில் இருட்டில் உட்காந்துருக்காரு, நான் அந்த பக்கம் பின்னாடி இருட்டில் நிற்கிறதே தெரில. அவருக்கு ஒரு ஷார்ட் ஓடிக்கிட்டு இருக்கு, வெறும் ஒரு கர்ச்சீஃப் பறந்துக்கிட்டு இருக்கு. மார்க் அப்படின்றாரு, கட்டுன்றாரு. அவர் ஓட்டுறதுக்குள்ள அப்போல்லாம் மூவி ஆளாக தான், மூவி ஆளால கட்டுன்றாரு. அப்படியே மார்க் கட்டு, மார்க் கட்டுன்றாரு. அவருக்கு பிடிக்கவே முடியல. எனக்கு வந்து அப்போ ஓரளவுக்கு ஃப்ரேம்ஸு ஃபுட்டேஜ் எல்லாம் ஓரளவுக்கு தெரியும். அது 10 ஃப்ரேம் கூட இல்லை, ஒரு ஷார்ட் எப்படி கட் பண்ணார். மறுபடியும் இந்த பக்கம் வந்து அமலாவுடைய கண் அப்படி மார்க் கட்டுன்றாரு. அதுக்கப்புறமா ஹீரோவுடைய லெக், அந்த ஹீரோயினுடைய லெக், இதெல்லாம் கட்டுக்கிட்டு அவ்வளோதான் எனக்கு சான்ஸ் கிடச்சிது. ஆனால் அது படங்களை பார்க்கும்போது அந்த எடிட்டிங் நாலேஜ் அவருக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னா, அதுக்கப்புறம் அது மேலே இளையராஜா மியூசிக் அது இதெல்லாம் வரும்போது எங்கேயோ போயிடுச்சு. அது வேதம் புதியுது அந்த படத்தில். ஸோ ஒரு மிக சிறந்த ஒரு எடிட்டர் கூட அவர். ஸோ எல்லா டெக்னிக்கல் நாலேஜும் தெரிஞ்சவர் இன்னைக்கு வந்து ஒரு பல்கலைக்கழகம், ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாதிரி ஒன்று ஆரம்பிக்கிறாரு. இது மிகப்பெரிய அளவுகளை வளரணும். அவர் சிறந்த நடிகர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். எனக்கும் வந்து அவரை வச்சு நடிப்பு நான் டைரக்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆக்சுவலாக விஜயகுமார் சார் இங்கே இருந்தாருன்னா மன்னிக்கணும். பர்டிகுலர்லி விஜயகுமார் சார் செஞ்ச அந்த 3 ரோலு நான் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணது பாரதிராஜா தான். அது நிறைய பேருக்கு தெரியாது. ஜஸ்ட் லைக் சேரன் பாண்டியன் ஃபஸ்ட்டு நான் அப்ரோச் பண்ணது பாரதிராஜா சார். அப்புறம் நாட்டாமையில் அந்த ரோலு, அப்போல்லாம் என்ன சொல்லுவாருன்னா, யோ நான் வந்து என்ன, நானே டைரக்ட் பண்ணிட்டாவே எனக்கு அந்த கேமரா அங்கே வருதா, என்னை பார்க்குதா, அந்த கான்சியஸ் ரொம்ப இருக்கேன், அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் இன்னொருத்தருக்கிட்டலாம் அப்படின்னாரு. அப்புறம் வந்து நட்புக்காக நான் அவரை கேட்டேன். ஸோ அவர் என்னால் முடியல. ஆனால் இன்றைக்கி வந்து நிக்கில் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது. அவரே டைரக்ட் பண்ணிகிட்ருக்கான் ஃபுல்லாக. இங்கே வாங்க, அங்கே தோல் மேலே கை போடுங்க, உட்காருங்க, செல்வமணி பேசிக்கார், ஸ்டார்ட் ஸ்டாப் அப்படிங்கிறான். ஸோ அவனுக்கு கிடைச்ச பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கல, அதுவும் சீக்கிரம் கிடைக்கணும்.
இந்த பல்கலைக்கழகம் மிகப்பெரிய அளவில் வளரணும். வருங்காலத்தில் தேசிய விருதுகள் மாநில விருதுகள்லாம் வாங்குறவங்க வந்து நான் பாரத ராஜா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தவன்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு வளரணும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். வணக்கம். எங்களுடைய மண்ணின் கலைஞர், பொதுவாக உள்ளூர் சினிமா தான் உலக சினிமா என்பதிலே முழு நம்பிக்கை கொண்டவள் தான். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளூர் சினிமாவை இந்திய தரத்திற்கும் அதைவிட மேலாக உலக தரத்திற்கும் உயர்த்தியவர் எங்கள் மண்ணின் கலைஞர் பாரதி ராஜா. அவர் இன்றைக்கு தான் பெற்ற அனுபவங்களை தன் துறை சார்ந்த அறிவு வீச்சோடு அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காக ஆரம்பித்திருக்கின்ற இந்த இன்டர்நேஷ்னல் அகாடமி என்பது ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பாகும். அதனை அந்த நிகழ்வில் பங்கேற்று உங்களோடு சேர்ந்து அவரை வாழ்த்துவதில் எனக்குத்தான் பெருமை. நன்றி, வணக்கம். இங்கே திரையுலகத்தை சேராத தனிய நபர் நான் ஒருத்தன்தான் இப்போ பேசுறதுக்கு எனக்கு பாரதி ராஜா சார் அனுமதி கொடுத்துருக்கார். என்ன கூட உடன் பிறந்தவராக பாவிக்கிறவர்கள் ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். பெரியவங்க நிறைய பேர் பேசுறதுக்கு இருக்காங்க. ஒரு தடவை என்னோடய மைத்தனுடைய பேரன் அவன் டெல்லியில் படிச்சுட்டு இருந்தான். படிச்சுட்டு இருந்து திடீர்னு ஒரு நாள் வந்தான் பேசுகிறேன். பிகாம் படித்தான் அவன். வந்துட்டு தாத்தா என்னை கொண்டு போய் பாரதி ராஜா சார் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்த்து கொடுங்க, நான் இதை படிக்கணும்னா. என்னடா திடீர்னு சொல்லி அப்படின்னேன். நீ படிக்கும்போது கூட சொல்லிடா, செகண்ட் இயர்லாம் படிக்கும்போது நிச்சயம் எதாவது பண்ண போகிறேன் நாங்கள் நினச்சிட்டு இருந்தேன். இல்லை தாத்தா திடீர்னு தோணுச்சு எனக்கு. சரி நான் கேட்டு பார்க்குறேன்னா அவர் சூழ்நிலை எனக்கு எப்படின்னு தெரியாது. கோவம் வந்து அடிச்சுடுவார்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் நீ தயாராக இருக்கணும்ன. நான் கற்றுண்டே ஆகணும், அவர்கிட்ட தான் கற்றுண்டே ஆகணும்னா. சரி நானும் யோகா சாரும் போயிருந்தோம், அவங்க ஆஃபீஸ் போயிருந்தோம். சொல்லி இந்த மாதிரி ஆசைப்பட்றேன், எங்கள் அதாவது எங்கள் கம்யூனிட்டின்னு வியூவர்ஸ் கம்யூனிட்டியில் யாருமே சினிமா துறைக்கு போனதில்லை, அவருமா ஆசைப்பட்றேன், நீங்கள் தான் சொல்லி கொடுக்கணுங்க. சரி அவர்கிட்ட சரி பேசினார். சரி நான் அப்புறம் பார்த்து உட்காந்துருந்தேன். சிட்டா நீ கிளம்புங்க அப்படின்னாரு. நான் கொஞ்சம் தயங்கினேன். இன்னும் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் ஒரு ஸ்டூடெண்ட் விடுறீங்க, நீங்கள் அங்கேயே உட்காந்துருப்பீங்களா அப்படின்னாரு. நீங்க கிளம்ப, நான் பார்த்து நான் டீச்சர் அவன் ஸ்டூடெண்ட் நான் பார்த்துக்கிறேன் போங்கன்னார். அவனை தயார் பண்ணது இல்லை பொறுப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்கிட்ட ஒரு ஒரு வருஷம் பாடம் படிச்சுட்டு இப்போ ஹாலிவுட்டில் போய் படிச்சுட்டு இருக்கான். அவர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரப்போகிறதுன்னு எனக்கு தெரியாது, இல்லாட்டி இங்கேயே சேர்த்து விட்டுருக்கலாம். ஆனாலும் எனக்காக அவர் தனிப்பட்ட முறையில் அவர் ஒருத்தர் இன்னொரு ஸ்டூடெண்ட் தயார் பண்ணி அனுப்பிச்சார். நான் ரொம்ப அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். நாளைக்கு அவன் ஏதாவது பெரும் பெருமையும் அடைஞ்சால் அது பூரா பெருமையும் பாரதி சாருக்கு தான் தெரியும்னு சேரும்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய சபையில் இவ்வளோ முக்கியமானவங்க எடுத்தாப்புல சில வார்த்தைகள் பேச அனுமதி கொடுத்த பாரதிராஜா சாருக்கும் குடும்பத்தாருக்கும் என் நன்றியை தெரிவிப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எ மாஸ்டர் இஸ் நத்திங் பட் ஹூ ஸ்டார்டட் பிஃபோர் யூ டிட். ஒரு நல்ல ஆசான் என்பவன் தன்னுடைய மாணவனுக்கு முன்பு கொஞ்சம் முன்பு பிறந்தவன் அல்லது கொஞ்சம் முன்பு கற்றுக்கிட்டவன் என்கின்ற ஞானம் பக்குவம் உடையவன் நல்ல ஆசான் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இரண்டு நல்ல ஆசான்களை சந்திக்கிற கற்றுக்கொள்கிற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. ஒருவர் என்னுடைய ஆசான் இயக்குனர் திரு பாலு மகேந்திரா, மற்றொருவர் என்னுடைய அண்ணன் இயக்குனர் பாரதிராஜா. எப்பெல்லாம் அது உதவி இயக்குனராக இருந்தாலும் சரி, இல்லை ரைட்டராக இருந்தப்பவும் சரி, அசிஸ்டன்ட் ரைட்டராக இருந்தப்பவும் சரி, டைரக்டராக இருந்தப்பவும் சரி, எப்பெல்லாம் எனக்கு ஒரு தொய்வு வருதோ இல்லை எப்பெல்லாம் ஒரு பயம் வருதோ அப்புறம் ஒரு ஆஃபீஸ் போவேன். அது யாரும் அண்ணன் பாரதிராஜா சார் ஆஃபீஸ். வியத்தலிலும் போற்றுதலிலும் அவரை மாதிரி ஒருத்தர் கிடையவே கிடையாது. உள்ளுக்குள்ளே போனால் சொல்லுவார், இந்த உலகத்தையே நீ மாற்றிடுவ, நீ தான் டேரக்டர் போயிட்டு அப்படின்னு சொல்லுவார். அவர் பேசக்கூடிய, அவர் கொடுக்கக்கூடிய அந்த நம்பிக்கை என்பது, அதுவும் ஒரு ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸ், அதாவது ஒரு ஒரு புகழ்வதற்கான எல்லையை தாண்டி அந்த புகழ்ச்சி இருக்கும். ஆனால் அதை உங்களுக்கு நம்புற மாதிரி அவர் பண்ணுவார். அண்ட் இட் கிவ்ஸ் கான்ஃபிடன்ஸ். அந்த நம்பிக்கை தான் நான் ஞானம் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட நம்பிக்கையை இளைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த இன்ஸ்டியூட் மேலும் வளர்ப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். இங்கே நான் மதிப்பிற்குரிய பாரதி ராஜா சார் அவர்களை பற்றி பேசுவதற்கு தேவையில்லை. ஏன்னா எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், எல்லாரும் பேசுகிற விஷயம், எல்லாரும் ஏகப்பட்ட தடவை சொன்ன விஷயங்கள் தான். ஆனால் இந்த பயிற்சி கல்லூரி இது எவ்வளோ அத்தியாவசியமானது, இது எதற்காக இன்று தொடங்கப்படுகிறது அப்படின்னு கொஞ்சம் கூர்ந்து பார்த்தோம்னா, சமீப காலத்தில் கடந்த ஒரு 10-15 வருடங்களுக்குள்ள சினிமா ஒரு பெரிய வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருந்துருந்துச்சு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சரியான பயிற்சி இன்மை, சரியான ஒரு
தேர்ட் பற்றி எதுவுமே தெரியாமல் இன்னைக்கு வந்து உருவத்தை பதிவு செய்கிற கேமராக்கள் அதிகமாக எல்லா இடத்துலையும் கிடைக்க ஆரம்பித்தோன்னே எல்லாருக்குள்ளேயும் ஒரு கலைஞன் முளைக்க ஆரம்பித்தான். ஏன் நம்ம எடுக்கக்கூடாது, ஏன் நம்ம எடுக்கக்கூடாது? அப்போ கேமரா கையில் பிடிச்சவங்கெல்லாம் டிஜிட்டலில் பதிவு பண்ண தெரிஞ்ச அத்தனை பேர் நான் இயக்குனர், நான் கேமராமேன், நான் எடிட்டர், நான் இவங்க அவங்கன்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு முறையான பயிற்சி இல்லாமல் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க பார்த்த சினிமாவை வச்சு பார்த்து சினிமா வச்சதை எடுத்து பார்த்தது, அப்புறம் நிறைய டைரக்டர்ஸ் இந்த ஆர்டிஸ்ட் எல்லாரும் கொடுக்குற இன்டர்வியூவை பார்த்துட்டு நாமளும் ஏன் டைரக்டர் ஆகக்கூடாது அப்படின்னு ஆனதுனால முறையான படங்கள், சிறந்த படங்கள் வராமல் போச்சு. கடந்த 15 வருடங்களுக்குள்ள மிக சிறந்த படங்கள் ரொம்ப கொஞ்சம் தான் வந்துச்சு. ஸோ இந்த முறையான பயிற்சி இல்லாதனால தத்தளிச்சுக்கிட்டு இருந்த இளைஞர்களுக்கு எப்படி வந்து திரு பாரதிராஜா அவர்கள் சினிமாவுக்குள்ள கால் எடுத்து வச்சு 16 வயதில் என்ற திரைப்படத்தின் மூலமாக ஒரு பெரிய வரலாறை உருவாக்க ஆரம்பித்தாரோ, அதற்கப்புறம் கிராமத்தோட மூளை முடுக்கில் அந்த வெறும் வேட்டி மாதிரி இந்த துணியில் படம் பார்த்தவங்க அத்தனை பேர் மெட்ராஸை நோக்கி ஓடியாந்தான், நானும் டைரக்டர் ஆனும் பாரதிராஜா மாதிரி அப்படின்னு. ஆனால் இங்கே வந்தவனுக்கு அப்போ டிஜிட்டல் கேமரா கையில் கொடுக்கல. அவன் என்ன பண்ணா, திட்டு தடுமாறி ஓடி போய் பாரதிராஜா சார்ட்ட கொஞ்சம் பேர், மணிவண்ண சார்ட்ட கொஞ்சம் பேர், பாக்கியராஜ் சார்ட்ட கொஞ்சம் பேர், ரங்கராஜ் சார்ட்ட கொஞ்சம் பேர், ரவிக்குமார் சார்ட்ட கொஞ்சம் பேர்னு ஓடி போய் உள்ளே தஞ்சம் புகுந்தான். புகுந்து ஒரு 10 படம் 8 படம் பின்னாடி நின்று அடிபட்டு மிதிபட்டு உதப்பட்டு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு நல்ல சினிமா உருவாக்குறதுக்கான பயிற்சியை குருகுலம் உருவாக்கி கொடுத்துச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த குருகுலத்தில் படிக்கிறதுக்கு இளைஞர்களுக்கு பொறுமை இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே நான் படம் பண்ணணும், உடனே நான் பாரதிராஜா ஆகணும், உடனே நான் கமல்ஹாசன் ஆகணும், உடனே நான் ரஜினிகாந்த் ஆகணுன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. குயிக் மணி, ஃபாஸ்ட் ஃபுட். அதனால் இன்றைக்கி இந்த மாதிரியான பயிற்சி வகுப்புகள், பயிற்சி கல்லூரிகள் நிறைய திறக்கப்படணும். அன்றைக்கெல்லாம் அங்கே ஃபிலிம் ஸ்டூடியோவில் போய் சேரணும்னா எனக்கு சினிமா தெரியும்னு நினைக்கிறேன், சினிமா படிக்கணும்னு நினைக்கிறேன், சினிமாவை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னை டிகிரி படிக்க சொல்கிறான். நான் ப்ளஸ் டூ முடித்தோன்னே மெட்ராஸ் கூடியிருந்தால் நான் டிகிரி பிடிச்சா தான் இங்கே சேர்த்துக்கிறோம்ன்றாங்க. ஆனால் இன்றைக்கி இங்கே ஏகப்பட்ட இன்ஸ்டியூட், இப்போ நான் பாப்டாவில் இன்ஸ்டியூட்டில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அங்கே வர இளைஞர்களுக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்குது. இதுபோல் ஆர்வம் உள்ள நிறைய இளைஞர்கள், நிறைய மாணவர்கள் தயாராக இருக்காங்க. அதுக்கு இந்த இன்ஸ்டியூட் எப்படி வந்து பாரதிராஜா சாரோட பட்டறையிலிருந்து வந்த அத்தனை இயக்குநர்களும் சிறந்த இயக்குநர்களாக மாறினார்களோ, அதுபோல் இந்த பயிற்சி கல்லூரியில் இங்கிருந்து படிச்சுட்டு வர மாணவர்கள் அத்தனை பேருமே இந்த உலகத்தை திரும்பி பார்க்கக்கூடிய திரைப்படங்களை உருவாக்கக்கூடிய வல்லுநர்களாக உருவாக்க வேண்டியது இங்கே இருக்கக்கூடிய ஆசான்களுடைய பொறுப்பு. இங்கே பயிற்சி எடுக்கக்கூடிய, பயிற்சி எடுக்க போகிற அத்தனை பேருடைய பொறுப்பு என்னன்னா, பாரதிராஜா சார் படத்தை பார்த்துட்டு வந்து இங்கே சேர்ந்தவங்க அத்தனை பேரும் பிறந்த சிறந்த டைரக்டர் ஆகிட்டாங்க. ஆனால் பாரதிராஜா சாரோட இன்ஸ்டியூட்டுக்குள்ளே படிச்சுட்டு வர வெளியில் அத்தனைவரும் சிறந்த இயக்குநர்களாக, சிறந்த ஒளிப்பதிவாளர்களாக, சிறந்த எடிட்டர்களாக, சிறந்த நடிகர்களாக உருவாக்க வேண்டிய பொறுப்பு அந்த ஆசிரியர்களுக்கு இருக்கு. ஸோ இந்த பாரதிராஜா யூனிவர்சிட்டி எதிர்காலத்தில் இந்த பாரதிராஜா சார்ன்ற ஒரு மிக மகோன்னத கலைஞன் எல்லாரும் வியந்து பார்த்த, அவர் ஒரு மிக எளிமையான ஒரு ஆத்மா. என்னை பொறுத்தவரை அவர் வந்து இப்போவும் ரஜினி சாரையும் கமல் சாரையும் பார்த்தாலும் ஆனு தான் பார்க்குறாரு. அவர் பெரிய டைரக்டர் இன்னைக்கு நினைச்சது கிடையாது. இன்னை கூட அவர் வியந்து பார்க்குற ரஜினி சார், கமல் சார்லாம் அவர் படத்தில் நடித்தாங்க. ஆனால் இப்போ கூட அவர் நடிகர்கள்னு பார்த்த உடனே அப்படி இன்னும் வியந்து பார்க்குற அந்த இன்னசென்ஸ். இன்னும் அவர் கிராமத்திலேருந்து ஓடி வந்தார்ல, கிராமத்திலேருந்து வந்தார் பார்த்தீங்களா, அது இன்னும் அவருக்குள்ள தொலைவே இல்லை, அப்படியே இருக்கு. ஒரு அற்புதமான கலைஞன். அந்த கலைஞன் பெயரில் உருவாக்கக்கூடிய இந்த இன்ஸ்டிடியூட் உலகம் இயக்குவனை உருவாக்க வேண்டியது பாரதிராஜா நம்பி இருக்கிற அவருக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய தூண்களான அந்த நிர்வாகிகள், அந்த ஆசிரியர்கள், இங்கே பயிற்சி எடுக்கப்பட முக்கியஸ்தர்கள் அத்தனை பேருக்கும் அந்த பொறுப்பு இருக்கின்றதை ஞாபகப்படுத்தி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் வணக்கத்தையும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட சுடுதொழிவுக்கான நிகழ்வு இது அல்ல என்பதை அறிகிறேன். சொற்களையும் கருத்துக்களையும் அளந்து உரைக்க வேண்டும் என்ற இந்த மேடை நாகரிகத்தை புரிந்து கொள்கிறேன். அதனால் எண்ணி சில நிமிடங்கள் பேச விழைகிறேன். இது பாரதிராஜா அவர்களின் கலை வாழ்வில் மிக முக்கியமான நிகழ்வு என்பதனால் அவரை பற்றிய சில பதிவுகளை
இந்த மேடையில் நான் சொல்லி காட்டுவது என் வாழ்வியல் கடமையாகிறது. 1950களில் பிறந்த யாரும் 4 பேரை ரசிக்காமல் இருக்க முடியாது. அந்த 4 பேரின் பாதிப்பு இல்லாமல் தமிழ்நாட்டு காற்றில் யாரும் தனியாக சுவாசித்திருக்க முடியாது. எம்ஜிஆர், சிவாஜி, கலைஞர், கண்ணதாசன், இந்த 4 ஆளுமைகளும் தான் 50களில் பிறந்தவர்களை பாதிக்கிறவர்கள். இவர்களின் எழுத்து, அசைவு, கவிதை, உச்சரிப்பு எல்லாமே தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்வியலை ஏதாவது ஒரு மூலையில் பாதித்தது. அந்த பாதிப்புகளை உணர்ந்தவன் தான் நான். ஒரு கிராமத்து வெளியில் பாரதி ராஜா பிறந்த ஊருக்கு 3 கிலோமீட்டர் தூரத்தில் அவருக்கு பிறகு 18 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த நான் இந்த 4 பேரை தாண்டி இன்னொரு ஆளுமை திரையுலகில் உண்டு என்று வியந்தது பாரதி ராஜாவை மட்டும்தான். இந்த பாரதி ராஜா என்ற மனிதனை நான் நேசித்ததற்கு காரணம் அவருடைய ஆற்றல் என்பதை விட எங்கள் மண்ணுக்கு அவர் கொடுத்த மரியாதை. எங்க ஊர் புவியியல், எங்கள் ஊர் வாழ்வியல், எங்கள் ஊர் நிலவியல், எங்கள் ஊரின் நம்பிக்கை, கனவுகள், நிராசைகள் இவைகளையெல்லாம் ஒரு மனிதன் திரைப்படத்தில் பதிவு செய்ய முடியும் என்று காட்டியவர் பாரதி ராஜா. எனவே எங்கள் மண்ணின் கலைஞன் என்று அவரை சந்திக்க போனேன். நான் இயக்குநர்களில் மிக அதிகமாக நேசிக்கிறவர் பாரதி ராஜா என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. அவரை பற்றி 4 செய்திகளை இங்கு சொல்ல விழைகிறேன். இவ்வளவு பெரிய பயணத்திற்கு பிறகும் அவரிடம் நான் வியக்கிற குணம், திரையுலகின் நிகழ்காலத்தை, நிகழ்கணத்தை தன் கைகளுக்குள்ளேயே தக்க வைத்திருக்கிற சாமர்த்தியம். 5 ஆண்டுகள் ஒருவன் திரையுலகை விட்டு தள்ளி இருந்தால் அல்லது தோல்விகளின் விளிம்புகளை நோக்கி தள்ளப்பட்டு விட்டால் திரையுலகத்தின் பாதி உறவுகள் அறுந்துவிடும். மீதி கொஞ்ச நாளில் அவருடைய திரையுலக நட்பு சுருங்கிவிடும். ஆனால் பாரதி ராஜா 40 ஆண்டுகளாக நிகழ்கால கலை உலகில் தன்னுடைய சுவடுகளையும் உறவுகளையும் பதித்தே வருகிறார் என்பது அவருடைய சாமர்த்தியம். இன்னொரு விஷயம், அவர் எதையும் நம்ப வைக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். நம்ப வைத்தல் தான் சினிமா. ஜெயகாந்தர் சொன்னார், என்னடா இது சினிமா, விளக்கை அணைத்து காட்டுகிற வெளிச்சம், இதில் ஏன் விழுந்து கிடக்கிறீர்கள் என்று ஜெயகாந்தன் கேட்டார். ஆனால் நம்ப வைக்கிற விஷயம்தான் கலை. நம்ப வைக்க தெரிந்தவன் வெற்றி பெறுகிறான். ஒருவனுக்கு ஒருத்தி என்று நம்ப வைக்கிறவன் ராமாயணத்தை வெற்றி பெற வைத்து விட்டான். 5 பேருக்கு ஒருத்தி என்பதை நம்ப வைத்தவன் மகாபாரதத்தை நம்ப வைத்து விட்டான். பாரதி ராஜா அப்படி கலைகளை நம்ப வைக்கக்கூடியவர். ஏனென்றால் அவர் இன்னும் தன்னை 45 வயது என்பதை நாட்டிற்கு நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி தன்னை தானே நம்ப வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கலைஞன் ஒரு கலையை நம்ப வைப்பதில் அவருக்குரிய ஆசை பெரிது. இன்னொரு விஷயம் சொல்லுகிறேன், அவருடைய கலை ஆசை தீரவில்லை. அவருடைய கலை ஆசையை பார்த்தால் அவருடைய சுவாசம் அதுதான். ஒவ்வொரு மனிதனும் ஒரு 4-5 தடைகளை தாண்டி வர வேண்டும் நடுத்தர வயதில். முதலில் அவன் தன் உடம்பை தாண்டி வர வேண்டும், குடும்பத்தை தாண்டி வர வேண்டும், உறவுகளை தாண்டி வர வேண்டும், நண்பர்களை தாண்டி வர வேண்டும். இந்த நான்கும் தான் மனிதனின் பூர்வ காலத்தில் பலம். இந்த 4 தான் மனிதனின் பிற்காலத்தின் பலவீனம். அந்த பலத்தையும் பலவீனத்தையும் சமநிலைப்படுத்தி தெரிந்து கொள்கிறவன் தான் 50 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் திரையுலகில் பயணிக்கிறார். எனக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மீதும் கமல் அவர்கள் மீதும் இருக்கக்கூடிய காதலே இவருடைய பயணத்தின் நீட்சி தான். நண்பர்களே, இனி வருகிற உலகம் மிக வேகமான உலகம். இந்த தொழில்நுட்ப உலகம் 5 நிமிடத்தில் ஒரு மனிதனை உலக புகழுக்கு கொண்டு வந்துவிடும், 3 நிமிடத்தில் மரக்கடித்து விடும். அதுதான் தொழில்நுட்ப யுகத்தினுடைய மிகப்பெரிய வேகம். இந்த வேகமான யுகத்திலும் கூட கருப்பு வெள்ளை யுகத்தில் இருந்து இன்றைக்கு டிஜிட்டல் யுகம் வரைக்கும் வந்திருக்கிற இந்த 2 கரையர்களை பார்க்கிற போது இனி வரும் 100 ஆண்டுகளில் இந்த 2 பேரை போன்ற ஆளுமை தமிழ் சினிமாவில் கிடைக்குமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி.
இவர்களோடு இயக்குநராகிய ஒரு தொழில்நுட்ப கலைஞன் ஓடி வந்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய செய்தி. இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்ல விழுகிறேன். எதிர்காலத்தில் இந்தியா வெகு விரைவாக நகர்மயமாகி கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே அர்பனைஸ்ட் வில்லேஜஸ் பார்த்தா இந்தியாவில் தமிழ்நாடு தான் முன்னணியில் இருக்கிறது. நகரத்திற்கும் கிராமத்திற்குமான இடைவெளி குறைந்து கொண்டே போகிறது. நகர நாகரிகத்தை இழுத்துக் கொண்டு தன்னுடைய பழைய நாகரிகத்தை தொலைத்துக் கொண்டு கிராம மனிதர்களும் கிராம வாழ்வியலும் மாறிக்கொண்டிருக்கின்றன. எங்கள் ஊருக்கு போனால் உலக்க இல்லை, எங்கள் ஊருக்கு போனால் அம்மி இல்லை, எங்கள் ஊருக்கு போனால் திண்ணை இல்லை, எங்கள் ஊருக்கு போனால் வெள்ளாடு கட்டி கிடக்கிற வீடுகள் இல்லை, முரம் இல்லை, உரல் இல்லை. இவைகளெல்லாம் ஒரு 7000 ஆண்டுகளாக தமிழ் கலாச்சாரத்தின் கருவிகள். இந்த 7000 ஆண்டு தமிழ் கலாச்சாரத்தின் கருவிகள் இந்த சமீப காலமாக இந்த தொழில்நுட்பம் உலகமயமாதல் தாராளமயமாக்கல் நுகர்வு கலாச்சாரம் என்ற பின்னணியில் சுருங்கிக் கொண்டிருக்கின்றன. என்னுடைய பிள்ளைகளுக்கு அம்மியை நான் அடையாளம் காட்ட வேண்டியிருக்கிறது, என் பேரனுக்கு உலக்கையை நான் தூக்கி காட்ட வேண்டியிருக்கிறது, பசுமாட்டையே அவனுக்கு காட்ட வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு யுகத்தில், வேகமாக மாறிக்கொண்டிருக்கிற யுகத்தில், பாரதி ராஜாவின் படங்கள் மட்டும்தான் தமிழர் நாகரிகத்தின் படிமங்களை காட்டக்கூடிய எச்சம். போராளை பொண்ணு தாய் பாட்டு போது இந்த பாடிய சொன்னலதா என்ற பெண் என்னை கேட்டார், பால் வீச்சு மாட்டை விட்டு பஞ்சாரத்து கோழிய விட்டு போராளே பொண்ணு தாயி பொதுமாட்டு வண்டி மேல போட்டு வச்ச மூட்டை போல போராளே பொண்ணு தாயி. சார், பஞ்சாரம்னா என்ன சார்? ரகுமான் கேட்டாரு. நான் கேட்க தயங்கன சார், அந்த பொண்ணு கேட்டுருச்சு, பஞ்சாரம்னா என்ன சார்? பஞ்சாரம் தெரியாதுல்ல, உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை, நீங்க நகரத்தில் பிறந்தவர்கள். இதற்கும் நான் பாரதி ராஜாவை துணை கிழக்கிறேன். நீங்க மண்வாசனை பார்த்திருக்கீங்களா? ஆமா, அதுல பாண்டியனும் ரேவதியும் ஒரு கூடைக்குள் தங்களை கவிழ்த்து கொண்டு தாவி தாவி போவார்களே. கண்கள் வைத்த மூங்கில் கூடை, கோழி அடைக்கிற கூடை, பெரிய பஞ்சாரம், அதான் பஞ்சாரம். இந்த சொல்லும் நாங்கள் கேள்விப்படவில்லை, அந்த உருவமும் கேள்விப்படவில்லை. பாரதி ராஜா படத்திற்கு எழுதிய பாட்டில் வந்த சந்தேகத்தை நான் பாரதி ராஜாவுடைய காட்சி படிவுகளிலேயே விளக்க வேண்டியிருக்கிறது. இவ்வளவு பெரிய ஒரு ஆவண களஞ்சியமாக அவர் திகழ்கிறார். அவரை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். அவரை பார்த்து நான் பல நேரங்களில் அவர் மீது எனக்கு சின்ன சின்ன முரண்பாடுகள் உண்டு. அந்த சின்ன சின்ன முரண்பாடுகளை நான் தனியாக இருக்கிற போது, சே, இவர் ஏன் இவ்வளவு பெரிய கலைஞர், முரண்படுவதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது, முரண்படுவதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறது, அவருடைய பேராற்றலுக்கு முன்னால் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குணம், அவருடைய மிகை ரொம்ப பெருசாக இருக்கிறது, அந்த மிகையை நினைத்து கொண்டு அவரை நான் வாழ்த்துவோம் என்று அவரை நான் வணங்குகிறேன். இந்த பன்னாட்டு பயிற்சி கல்லூரியில் உங்களுக்கு என் வேண்டுகோள், தமிழ் சினிமாவிற்கு சரியான ஆவணங்கள் இல்லை. உங்க இயக்குநர்கள் பரம்பரை எடுத்துக்க, ஸ்ரீதர் சாருக்கு தெரியுது, ஸ்ரீதர் படம் முதல்ல, அது பாலச்சந்தர் படம், பாரதி ராஜா படம், இன்னைக்கு மணிரத்னம் சங்கர்லாம் வந்திருக்கிறாங்க, மகிழ்ச்சி. தொழில்நுட்ப கலைஞருடைய பெயரை சொல்லி எங்கள் கிராமத்தில் படம் பார்க்க போனவர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஸ்ரீதர் படத்துக்கு போறேன், வர்றையா? வடுக வட்டியில நான் 12 வயதில் கல்யாண பரிசு பார்க்க போகிற போது ஸ்ரீதர் படத்துக்கு போறேன், வர்றையா? வடுக வட்டி. இந்த இயக்குநர்களை பற்றிய பதிவுகள் இல்லை. ராஜா சாண்டவ பத்தி தெரியுமா? டி ஆர் ரகுநாத பத்தி தெரியுமா? டி ஆர் ரகுநாத் தான் நாடோடி மன்னன் இயக்குவதாக இருந்தது, வேறு சில பிரச்சனை விலகிக்கிட்டார், எம்ஜிஆர் நானே பண்றேன்னு சொன்னார். டி ஆர் ரகுநாத பற்றி இது தமிழ் சினிமா 100 ஆண்டுகளை தாண்டுகிற போது இந்த பயிற்சி கல்லூரி வந்திருக்கிறது. காலம் சரியான இடத்தில் உங்களை ஒதுக்கி இருக்கிறது. இந்த கல்லூரிக்கு வருகிறவர்கள் முதலில் பழசை பார், கேமரா வசதியற்ற காலத்தில் எடுத்த ஷாட்டை பார், இரு உருவங்கள் முதல் எந்த படத்துல வந்ததுன்னு பார், எப்படி மாஸ்க் பண்ணி பண்ணிருக்காங்க பார். இன்னைக்கு விட்டு, இன்னைக்கு சேரன் சொன்னது மாதிரி, இன்னைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியில் எல்லோரும் கலைஞர்களாக இருக்கிறார்கள். சினிமா ஜனநாயகப்பட்டிருக்கிறது, வாழ்த்துகிறேன். ஜனநாயகத்தின் பலவீனங்களும் சினிமாவுக்கு வந்திருக்கிறது. ஜனநாயகப்படுத்தப்பட்டது எவ்வளவு பெரிய பலமோ, ஜனநாயகத்தின் பலவீனங்களும் இருப்பது மாதிரி பலவீனப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி நீங்கள் ஒரு ஆவண களஞ்சியம் தயாரியுங்கள். இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர்கள், பாடலாசிரியர்கள்,
நடிகர்கள் தெரியாது ஜனங்களுக்கு மத்தியில். நான் முத முதல்ல தீ எரிஞ்சுக்கிட்டு இருந்தது, தீ எஃபெக்ட் எப்ப கொடுக்க போறான்னு பார்த்தா, ஒரு நண்பர் வந்து பேப்பரை சுருட்டிட்டு இருந்தாரு மைக் முன்னாடி, பேப்பரை கசகசர கசக்கரோட நெருப்பிய சவுண்ட் கேக்குது. எப்பா இதெல்லாம் என்ன மேஜிக் சினிமா என்று நான் பார்த்தேன். எஃபெக்ட்ஸ் அதைதான் முத முதல்ல பார்த்தேன். எப்படி கொடுக்குறாங்க எஃபெக்ட்ஸ், கண்ணாடி உடைகிற சத்தமும் இந்த தீ எரிகிற சத்தமும் எப்படியெல்லாம் காட்டப்படுகிறது. ஒரு திரைக்கலைஞர் உள்ளே வருகிற போது இதை பற்றிய பூரண ஞானம் பெற்று உள்ளே வர வேண்டும் என்று விரும்புகிறேன். பாரதியார் அவர்களே, நிறைவாக ஒரு செய்தி, நீங்கள் வல்லவர், நல்லவர், யாரையும் ஏமாற்ற மாட்டீர்கள், ஏமாறவும் மாட்டீர்கள். உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை, இந்த திரைப்பட கல்லூரி உங்கள் காலத்திற்கு பிறகும் பல நூற்றாண்டுகளுக்கும் பெயர் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். படங்களுக்கான ஆயுள் குறைவு, ஒவ்வொரு படத்திற்குமான ஆயுளும் 150 ஆண்டுகள் இருக்கலாம். ஒரு 3 தலைமுறை மாறுகிற போது அந்த தலைமுறையின் மனிதன் நினைக்க மாட்டார்கள். இது எம்ஜிஆர் சிவாஜி படங்களை பார்க்கிறவர்கள் நாங்கள், கமல் ரஜினி படங்களை பார்க்கிறவர்கள் என்னுடைய மகன்கள், அஜித் விஜயை பார்க்கிறவர்கள் என் பேரர்கள், தியாகராஜ பாகவதர் பியூஷ் சின்னப்பாவை பார்ப்பதற்கான கூட்டம் குறைந்து விட்டிருக்கிறது. குறை அவர்கள் மீதல்ல, தலைமுறையின் மாற்றம். புதிய தண்ணீர் வருகிற போது பழைய தண்ணீர் தன்னை விலக்கி கொண்டு விடுகிறது. அதனால் தான் அது நதி. பழைய தண்ணீரே இருந்தால் அதற்கு பெயர் குட்டை. ஒவ்வொரு சனமும் மாறிக்கொண்டிருக்கிற நதிக்கு நீருக்கு பெயர் நதி. நதி மாறி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இவர்களில் இந்த நிர்வாகத்தில் நீங்கள் மிக நேர்த்தியாகவும் மிக பொறுமையாகவும் மிக திறமையாகவும் இருந்து இந்த பல்கலைக்கழகத்தை, இந்த பயிற்சி கல்லூரியை, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். உங்களோடு நாங்கள் இருப்போம், எங்களோடு நீங்கள் இருங்கள். வாழ்க பாரதி ராஜா. நான் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நான் அப்படி ஒரு ஓரமாக எடுப்படி வேலைலாம் செஞ்சுட்டு இருந்தேன், தவிர பேச விரும்பவே இல்லை. என்ன காரணம்னா, இந்த விழா வந்து ஒரு அயோக்கியத்தனம், அயோக்கியத்தனத்தில் ஐஎஸ்ஐ அயோக்கியத்தனம். அது ஒரு 60 கல்யாணம் முடிஞ்ச ஒரு பெண்மணிக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்துகிற மாதிரி, அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் கொடுத்து ஒரு இன்விடேஷன் கொடுத்தது, அந்த மாதிரி ஒரு விழாவாக இவ்வளோ லேட்டாக என்ன அது காமெடியாக இருக்கு. பாரதிராஜா பேரில் இப்போ வேணால் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கலாம், ஆனால் பாரதிராஜாவே ஒரு இன்ஸ்டியூட். அவர்கிட்ட இருந்து வந்தது தான் எங்களை மாதிரி நிறைய பேர், கிட்டத்தட்ட 1000 பேர் இன்றைக்கி சினிமாவில் இருக்க எல்லாருமே அவர்கிட்ட இருந்து வந்தவங்க தான். மறைந்த திரு பாலச்சந்தர் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, அவர் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய பாதிப்பு என்னுடைய படங்களுக்கே வந்துடுச்சு எனக்கு, அந்தளவுக்கு அவருக்கு அவரால் நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு இயக்குனர் இவ்வளோ லேட்டாக இந்த மாதிரி இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்ப காமெடியாக இருக்குது. ஆனால் வேறு ஒன்றும் வழி இல்லை, வாழ்த்தணும். பிரிக்குன்னா செங்கல்னு ஒரு அர்த்தம், ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது செங்கல் இல்லை, இது விதை நெல். இந்த விதை நெல் இன்று நல்ல நாளில் விதைக்கப்படுது. இந்த இன்ஸ்டியூட்டில் இருந்து பாரதிராஜாவை விட மிக சிறந்த இயக்குநர்களும், ரஜினி சாரை விட மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்களும், கமல் சாரை விட உலக மகாநாயகன்களும் இங்கே உருவாகணுங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள் விருப்பம். எனக்கு இன்றைக்கி சினிமாவில் இன்றைக்கி உலகத்தில் மிக சிறந்த நடிகர்னால் அது வந்து கமல் சார் தான். உலக நாயகன் பெருசா இல்லை கமல் பெருசான்னு பார்த்தா எனக்கு வந்து கமல் தான் பெருசு, உலக நாயகன் இல்லை. அதனால் திரு கமல் சார் அவர்களை மேடை கழிக்கிறேன். அவருக்கு மரியாதை செய்ய திரு பாரதிராஜா அவர்கள்.